ஸோ ஹை கேஸ் நான் உங்களுக்கு அந்த பனி சின்னி பிக்கம்மிக் சூப்பர் நேச்சர்ட்டில் எந்த செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த தியானத்தில் எல்லாம் உட்காறோம் இல்லையா இந்த தியானத்தில் உட்காரும்பொழுது நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க அது பார்த்தேன் இது பார்த்தேன் இந்த மாதிரி உணர்வு இருந்தது எனக்கு பார்த்து பழக்கம் இராத ஒரு சில விஷயங்கள்லாம் என்னுடைய இதில் பார்த்தேன் அனுபவத்தில் பார்த்தேன் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதெல்லாமே எனக்கு தெரியுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வதுண்டு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குது நம்மளுடைய அந்த மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய அந்த பயணி இங்கிலாண்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி மாறுதல் நடக்குது அதற்குள்ளே உண்மையாலுமே என்ன இருக்கிறதுனால அந்த மாறுதல் நடக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு வேளை இந்த வீடியோ சின்ன வீடியோவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தட் இஸ் பை பிளான் காரணம் என்னென்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் ஒரு மூணு விஷயம் சொல்ல போகிறேன் ஸோ அதை நான் தொடர்ச்சியாக சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த கோர்வையாக சொன்னேன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த வீடியோவை நான் இதோட கொஞ்சம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் நிறுத்திட்டு அடுத்த வீடியோவில் அந்த மூணு விஷயத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோக்கு உண்டான அஜெண்டா ஸோ பார்ப்போமே நம்மளுடைய மூன்றாவது கண்ணில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புக்கினுடைய ஆத்தர் டாக்டர் ஜோ ஸ்பென்சர் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த பயணிகள் பற்றி ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி 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 பார்க்கும்பொழுது இதற்கு முன்னதாக ஆராய்ச்சி செய்தவர்களுடைய அந்த பப்ளிஷ்டு பேப்பர்ஸ் எல்லாருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து படிக்கும்பொழுது நிறைய படிச்சிருக்கேன் அது நிறைய படித்ததில் ஒரு பர்ட்டிகுலர் பேப்பர்னுடைய அந்த அப்ட்ராக்ட் அப்ச்ராக்ட்னால் அந்த மொத்த பேப்பர்னுடைய ஒரு சுருக்கமாட்டே எழுதியிருப்பாங்க அது பேர் அப்ச்ராக்ட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேப்பர்னுடைய அப்ச்ராக்ட் வந்து என்னுடைய கண்ணை வந்து ரொம்ப கவர்ந்தது அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பாருங்க இந்த பைனல் க்ளாண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நியூரோ என்டோக்ரைன் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க இதில் சொல்லக்கூடிய கெமிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனப்பானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் அது ஒரு சிலதை விளக்கும் ப சொல்லிடுறேன் அது என்னென்னு பட் மேட்ரை மட்டும் புரிஞ்சுக்குங்க அது மட்டும் போதும் என்னங்க சொல்கிறீங்க ஒன்றும் புரியல வேண்டாம் வேண்டாம் நான் சொல்கிற மேட் மட்டும் இது பண்ணிக்கங்க சரிங்களா அந்த வார்த்தைகள் தெரியணும் தெரிஞ்சவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ல நான் அதுக்காக அந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த பயன் லேண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரான்ஸ் அண்ட் சாரி எண்டோக்ரைன் ட்ரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த நியூரோ எண்டோக்ரைன் ட்ரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறத செக்ரேட் பண்ணி நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் அதாவது மனோரீதியாக இருக்கக்கூடிய சர்க்காடி மிருத்தம் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சர்க்காரி ருத் ருத்துமம் அப்படின்னு சொல்லி என்னென்னு போன பதிவில் பார்த்துருந்தோம் நம்ம விழிப்புக்கும் தூக்கத்திற்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது சீராக சரியாக நடக்கணும் எதை பொறுத்து சூரியனுடைய வெளிச்சத்தை பொறுத்தது சரியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த மேலடோனின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய மனோ ரீதியான சைக்கலாஜிக்கல் சர்க்காரிய நிறுத்தமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இதாக காரணமாக இருக்குது இதை செக்ரியட் பண்ணுறது பைனல் கிளாண்டு இருக்கக்கூடிய நியூரோ நியூரோஎண்டக்ரைன் ட்ரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற ஒரு வேலையை பைனல் கிளாண்ட் செய்யுது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த பைனல் கிளாண்டுக்குள்ளே இப்போ புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பயோ மினரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த பைனல் கிளாண்டுக்குள்ளே இந்த படிகங்கள் கிறிஸ்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து உள்ளே இருக்குமா எதுக்குள்ளே பைனல் இல்லாண்டுக்குள்ளே கிறிஸ்டல்ஸ் உள்ளே இருக்குமா எவ்வளோ திக்னஸ் லென்த்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருபது மைக்ரானுக்கும் குறவு அப்படிங்கிறாங்க ஸோ முடியை விட ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய இது இருபது மைக்ரானுக்கும் குறவாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த பைனல் இல்லாண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க் அந்த இடத்துல பண்ணுது எலக்ட்ரான் என்ன கரண்ட்டு மெக்கானிக்கல்னால் என்ன ஒரு மிஷின் மூலமாக செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை ஸோ ஒரு ஒரு பின்னாடி வரேன் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வேலையை வந்து அது செய்யுது ஸோ ஒரு பயலாஜிக்கல் ட்ரான்ஸ்டியூஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாக்குது இதெல்லாம் விட்டுருங்க நான் சொல்கிறேன் கவனிச்சுங்க பின்னாடி விளக்கம் சொல்லிகிட்டே வரேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ இது ஒரு எலெக்ட்ரோ மெக்கானிக்கல் வேலையை அந்த இடத்துல பண்ணுது அப்படின்னா ஒரே முக்கியமான ஒரு வேலையை செய்தது என்னென்ன சொன்னால் பைசோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது அந்த பைனல் லேண்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸுக்கு இருக்குது இப்போ இதில் ரெண்டு வார்த்தையும் நீங்கள் வந்து கவனிச்சுருந்துருக்கணும் பைசோ எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ட்ரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இந்த ரெண்டு வார்த்தை தான் முக்கியம் இந்த ரெண்டு தான் பைனல் லேண்ட்டைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது இந்த பைசோ எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பைசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை எலக்ட்ரிக்கல் சார்ஜாக கன்வெர்ட் பண்ணும் நம்ம இங்கே சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு தெரியுமா இந்த எழுபது இந்த ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு வரைக்கும் எண்பது தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சைக்கிளில் டைனமோன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டே போவோம் பின்னாடி ஒரு குண்டை ஒரு உரண்டையான இருக்கும் அதை தள்ளி விட்டோம்னா நம்ம வீலில் அது பட்டுக்கும் அது எந்தளவுக்கு வேகமாக ஸோ நம்ம சைக்கிள் வேகமாக போகும்போது முன்னாடி கரண்ட் எரியும் ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபிசிக்ஸ் பாடத்தில் படிச்சிருப்போம் நம்ம லைஃப்லேயே நிதர்சனமாக பார்த்தது தான் அந்த டைனமோ மூலமாக நம்மளுக்கு கரண்ட் எரியும் ஸோ மெதுவாக போனோம்னா அது மெதுவாக சுற்றும் மெதுவாக சின்ன லைட் வந்து டம்மியாக அப்படியே டிம்மாக எரியும் வேகமாக சைக்கிள் அமுத்துனோம்னா அது வேகமாக சுற்றும் நிறைய மெக்கானிக்கல் எனர்ஜி நிறைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் முன்னாடி லைட்டு பழியீருன்னு எரியும் இதுதான் பைசோ எலெக்ட்ரிக் எஃபெக்ட் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ மூளைக்குள்ளே என்ன நடக்குது அந்த பைனல் கிளாண்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது இதுக்கு அந்த பைனியல் கிளாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து உதவிகரமாக இருக்குது எப்படி எப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஆனதுன்னா கால்சியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இந்த மூன்று தான் அந்த அந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படி வந்து உருவாயிருக்கு இந்த ஒரு காரணத்தினால அது மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படியே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதனால் கன்வெர்ட் பண்ண முடியும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா ஸோ இது வந்து பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் சரிங்களா இந்த ஒரு ஆன்டனா மாதிரி இது வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் இப்போ ஒரு ஆண்டனா உன்னுடைய வேலை என்ன சிக்னலாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுது சிக்னலாக வெளியே அனுப்புது அந்த வெளியே அனுப்புகிற சிக்னலுக்குன்னு ஒரு சீராக இருக்கும் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாதிரி அது வந்து அப்படியே சிக்னல் வெளியே போகுது இந்த சிக்னல் வெளியே போகிறது மட்டும்தான் அந்த ஆண்டனா வெளியே கொடுக்கறது மட்டும்தான் ஆன்டனோட வேலையா இல்லையே அது ரிசீவும் பண்ண முடியும் இல்லையா அப்போ அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிக்னல்ஸ் எங்கேயோ நம்மளை சுற்றி இருக்க வந்து எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் அதாவது மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து இங்கே இந்த ட்ரான்ஸ் ஆன்டனா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அதே மின்காந்த அலைகளை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ரிசீவும் பண்ணுது சரி இப்போ அந்த ரிசீவ் பண்ணுறதோடு நிறுத்ததா அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுது நமக்கு ஒரு படமாகவோ இல்லை வார்த்தைகளாகவோ ஏதோ ஒரு மாதிரி மாற்றி கொடுக்குறது தெரியுமா நம்ம டிவியில் பார்க்குறோம் இல்லையா நம்ம அந் இந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்கு தெரியாது இந்த ஆண்டனாவை வந்து திருப்பினதெல்லாம் இந்த எண்பது தொண்ணூறு குழந்தைகளுக்கு தெரியும் வீட்டில் இருந்து அப்பாவும் அம்மாவும் சத்தம் போடுவாங்க திருப்பிடா அப்படிம்பாங்க அப்படியே திருப்பிகிட்டே இருப்போம் இந்த ரேடியோவில் எஃப்எம் செட் பண்ணுறது தெரியுமா அப்படின்னா என்ன இப்போ நம்ம இப்போ நம்மளை சுற்றி ஏகப்பட்ட எலெக்ட்ரோ மேக்னட்டிக் வைப்ரேஷன்ஸ் இருக்குது எக்க ஏகப்பட்ட ஃப்ரீக்வன்சிஸ் போகவும் வரவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நம்மளால் ரிசீவ் பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு டிவைஸ் அதுக்குன்னு ஒன்று இருக்குது டிவியோ ஒரு எஃப்எம் ரேடியோவோ இருக்குது அப்போ இந்த சிக்னல் அது அழகாக அப்படி உள்ளே வாங்கி இது வேறும் ஒரு சிக்னல் இப்போ இருக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல உணர முடியல ஆனால் அந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படி அழகாக உள்ள வாங்கி இப்போ ரேடியோன்னா அது வந்து ஒளியாக மட்டும் கொடுக்குது டிவினா ஒளி ஒளி இரண்டுமே அது வந்து கொடுக்குது அப்போ இந்த ஒரு நிலைப்பாடு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட எனர்ஜி அப்படிங்கிறத மாற்றி ஒரு சப்தமாகவோ இல்லை ஒரு படமாகவோ நமக்கு மாற்றி கொடுக்குது பார்த்திங்களா இதுக்கு பேர் ட்ரான்ஸ்டியூசர் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு சொல் இந்த பைனல் அந்த வேலையை தான் செய்யுது அப்போ இந்த பைனல் கிளாண்ட் ஒரு ரெண்டு வேலைன்னு மெக்கானிக்கல் எனர்ஜியை எலெக்ட்ரிக்கல் எனர்ஜியை கரண்டாக மாற்றுறது ஒரு வேலை இந்த எலக்ட்ரோ கரண்டாக மாற்றுனது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு ஒரு ஒரு சிக்னலாக வந்து இப்படி வே வெளியே ட்ரான்ஸ்மிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு எனர்ஜியை உள்ளே ரிசீவ் பண்ணுறதும் இந்த பயணிகளால் முடியும் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இதுதான் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மெக்கானிக்கலை கரண்டாக மாற்றுறது இந்த ட்ரான்ஸ்டியூசருங்கிறது என்ன நமக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த எலெக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியை நமக்கு படங்களாகவோ இல்லை ஒளியாகவோ நமக்கு மாற்றி கொடுக்கும் இப்படி தான் அசிரீதி கேட்குது யாரோ பேசுகிற மாதிரி எனக்கு கேட்குது இல்லை நான் ஏதோ உருவத்தை பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு தான் காரணம் ஒரு சிலருக்கு அந்த பயணிக்கலாம் நல்லா வேலை செஞ்சுன்னா இந்த மாதிரி அபரிமிதமான அந்த சக்திகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம் இல்லையா இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்க முடியாது ஆனால் நான் கேமரா பார்த்துட்ருக்கேன் இது இப்படியே பார்க்கறமில்ல நம்மளுடைய கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலன் மூலமாக இந்த பார்க்குறோம் பார்த்தீங்களா இதை காட்டலும் எம் எம்மடங்கு எம் அதிகமான ஒரு துல்லியத்தன்மையில் அந்த படங்கள் அப்படிங்கிறது தெரியுமா எது அந்த பைனல் கிராண்டு மூலமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா கண்ண மொழி இப்படி உட்காந்துட்டு தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்டி டிமென்ஷனல் ஐமேக்ஸில் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல மல்டி டிமென்ஷனல் ஐமேக்ஸில் அப்படியே துரிதன்னு அவ்வளோ ஒரு 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 விவிட்டு சரியல் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான தத்ரூபமான உருவங்கள் அப்படிங்கிறது தெரியும் மனித கண்கள்னாலும் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அபரிமிதமான அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த தியானத்தின் மூலமாக அந்த பயனில் இல்லை வேலை செய்யும்பொழுது நமக்கு நடக்கும் இதில் என்ன பியூட்டினா அப்போது ட்ரா நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்குதுன்னு பார்த்தோம் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லி இது வேறு வேறு உலகங்கள்லேருந்து வேறு வேறு பரிமாணங்கள்லேருந்து வேறு வேறு உயிர்கள் மூலமாக வேறு வேறு பொருட்கள் மூலமாக கூட இங்கே வந்துட்டுருக்கோம் நம்ம இங்கே ஜாலியாக டம்மியாக உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை அப்போ இந்த தியானத்தில் உட்காந்து அந்த பயணிங்லேன் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அபரிமிதமாக இருக்கக்கூடிய எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் எல்லாத்த பற்றியும் அத்தனையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை இது உள்ளே ரிசீவ் பண்ணும் அந்த நிலையில் இருக்கும்பொழுது தான் இந்த அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளால் உணர முடியும் அப்போ இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்க நம்ம உடம்புக்குள்ளே என்னமோ ஒரு மெக்கானிக்கலாக ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா என்னமோ ஒன்று மெக்கானிக்கெலாம் நம்மளுடைய உடம்புக்குள்ளே நடக்கணும் அந்த மெக்கானிக்கலாக நடந்தது அது எலக்ட்ரிக்கலாக மாறணும் அந்த எலக்ட்ரிக்லாம் மாறுனது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அதாவது மின்காந்தமாக அது வந்து மின்காந்த அலைகளாக வெளியவும் போகணும் வெளியே போகிறது உள்ள ரிசீவும் பண்ணணும் இது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நடக்குது இது எதை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கு நான் என்ன பண்ணினேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது தெரியும் நம்ம இல்லையா சும்மா உட்காண்ட்டு ஏதோ ஒரு உட்காண்ட்டு தான் நமக்கு தெரியாது அப்போ இது என்னமோ ஒன்று பண்ணணும் அது பண்ணுனா இதெல்லாமே நடக்கும் இந்த 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 விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நாலு விஷயம் இருக்குது சரிங்களா முதல் மூன்று பதிவுகளை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் நான்காவது தியான நிலை அதை வந்து இந்த தலைப்பினுடைய முடிவில் பார்க்க போகிறோம் இது வரக்கூர் ஒரு மூணு நாலு வீடியோ ஆயிரும் ஆனால் அடுத்த பதிவுலையே இந்த மூன்று பதிவில் அந்த மூணுலேயே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஓ இதுதான் அப்படின்ட்டு இந்த தான் நான் இந்த இதை அப்ரப்டாக அதை முடிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் பாட்டினா பத்து இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் நிறைய பேர் பார்க்க விருப்பப்பட மாட்டேங்குது இதெல்லாம் முக்கியமான தலைப்பு அதனால் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் இதை நிறுத்திட்டு அடுத்த வீடியோக்கு போகிறேன் சரிங்களா அப்போது முதல் மூன்று விஷயத்தை நான் அடுத்த பதிவில் பார்த்துருவோம் நான்காவது இந்த தலைப்புனுடைய முடிவில் பார்ப்போம் ஒரு தியான நிலை இருக்குது அந்த தியானத்திற்கு சொல்லும் பொழுது அதை நம்ம அங்கே பார்ப்போம் அப்போ இந்த நாளையும் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூன்றாவது கண்ணான அந்த பைனல் கிளாண்ட ஆட்டாகசமாக ஆக்டிவேட் பண்ணிடலாம் இந்த அப்பாற்பட்டு அபரிமிதமான அதெல்லாம் வந்து உங்களுக்கு கைக்குள்ள மாதிரி ஈஸியாக கிடச்சிடும் அதுக்கே பத்து மாதம் வெயிட் பண்ணும் தப்பு இல்லை ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கைக்குள்ளாகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு இப்பவே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுருக்கேன் நம்பியிருக்கேன் உங்களுக்கு நான் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனவே அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த இணைந்திருங்கள் நான் உங்களிடத்தில் நடைபாணி நன்றி தொடர்